காரைக்குடி காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடியின் மனைவி தேவி சங்கராபுரம் பஞ்சாயத்து தலைவராக வென்றது செல்லாது என நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராமலிங்கம் இணைகிறார். முத்துராமலிங்கம், வழக்கினுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் சாக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தேர்தல் வந்து கடந்த 2019 நடந்தது. இதுல வந்து தலைவர் பதவிக்கு வந்து இப்போதைக்குள்ள எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாங்குடியருடைய மனைவி தேவி மாங்குடியும் பிரியதர்ஷினி ஐயப்பன் ஆகிய இருவரும் போட்டியிட்டனர். வாக்கு எண்ணிக்கையில வந்து வெற்றி பெற்றதாக முதலில் வந்து மாங்குடி தேவிக்கு வந்து தேவி மாங்குடிக்கு வந்து வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது. பிறகு இதற்கு வந்து பிரியதர்ஷினி ஐயப்பன் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு தேவி மாங்குடி தரப்பினர் இல்லாமலே வந்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு பிரியதர்ஷினி வெற்றி பெற்றதாக மற்றொரு வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த விவகாரம் வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டது. இந்நிலையில வந்து இந்த வெற்றி பெற்ற சான்றிதழ் வழங்கப்பட்டதில் இருவரும் மீண்டும் வேறொருவருக்கு வெற்றி சான்றிதழ் வழங்கி செல்லாது என தேவி மாங்குடி தரப்புல வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து மனு தாக்கல் செய்தாங்க. இதை விசாரித்த நீதிபதிகள் வந்து வெற்றி பெற்றவருக்கு ஒருவருக்கு தான் சான்றிதழ் வழங்கிய பிறகு மற்றொருக்கு சான்றிதழ் வழங்க முடியாது என கூறி இந்த இரண்டாவதாக வழங்கப்பட்ட சான்றிதழுக்கு வந்து தடை விதித்து உத்தரவிட்டனர். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பிரியதர்ஷினி ஐயப்பன் வந்து மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்துள்ள நீதிபதி வந்து நீதிமன்ற அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவில்லைன்னு நாங்கள் தலையிட விரும்பவில்லை என அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. இந்த மனுவை செஞ்சதுக்கு அப்புறம் தேவி மாங்குடி தரப்புல வந்து அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த மதுசூதன் ரெட்டியில வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையில வந்து சங்கராபுரம் ஊராட்சி தலைவராக கடந்த 2023 பிப்ரவரி மாதம் தற்போதைய இப்போதை உள்ள மாங்குடி எம்எல்ஏடைய மனைவி வந்து தேவி மாங்குடி வந்து பதவியேற்றுக் கொண்டாங்க. இந்நிலையில வந்து சிவகங்கை மாவட்டம் நீதிமன்றத்தில் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக அந்த சங்கராபுரம் தேர்தல் வெற்றி தொடர்பாக வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று வந்து இந்த வழக்கை வந்து பிரியதர்ஷினி ஐயப்பன் வெற்றி பெற்றது செல்லும் என்றும் மாவட்ட நீதிபதி சொன்ன நடராஜன் தீர்ப்பளித்துள்ளார். இதன் மூலம் வந்து தேவி மாங்குடி வெற்றி பெற்றது செல்லாது என்ற நீதிபதி தனது தீர்ப்பு தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக சங்கராபுரம் பஞ்சாயத்து தலைவராக பொறுப்பேற்றிருந்த எம்எல்ஏ மனைவி தேவி மாங்குடிக்கு இந்த நீதிபதி தீர்ப்பு வந்து ஒரு பின்னடைவாக அமைந்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துராமலிங்கம்.